வணக்கம் நண்பா. அதிமுக கூட்டணியிலேருந்து வெளியில் வந்து தனித்து நின்ற பாஜக வந்து மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் வந்து எத்தனை வார்டுகளில் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கணிசமான இடங்களில் வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து ஜெயிச்சிருக்காங்க. இதில் வந்து மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா 21 வார்டை வந்து கைப்பற்றியிருக்காங்க. கடலூரில் 28வது வார்டை ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து 10 இடங்கள் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் தான். நாகர்கோவில் வார்டில் பார்த்தீங்கன்னா 12, 13, 20, 24, 29, 36, 45, 50, 51, 52. ஸோ ஒரு 10 வார்டை பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் சைடில் வந்து பாஜக வந்து ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து வந்து காஞ்சிபுரத்தில் 21வது வார்டு, கிருஷ்ணகிரியில் 40வது வார்டு, சென்னையில் 134வது வார்டு, தஞ்சாவூரில் 31வது வார்டு, திண்டுக்கல்லில் 14வது வார்டு, திருப்பூரில் வந்து 26வது வார்டு மற்றும் 56வது வார்டு, மதுரையில் 86வது வார்டு, விருதுநகரில் வந்து 33வது வார்டு, வேலூரில் பார்த்தீங்கன்னா 18வது வார்டு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக மாநகராட்சியில் வந்து 21 வார்டை வந்து ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து வந்து நகராட்சின்னு பார்க்கும்போது 56 வார்டு வந்து ஜெயிச்சிருக்காங்க. பேரூராட்சியில் வந்து 230 வார்டுகளில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து பார்க்கும்போது எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா ஒரு 307 வார்டுகளில் வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய இந்த வெற்றியை பற்றி உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.